ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிகேஸ் ட்ராவல் ட்ரீட். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி தாங்க ஆகுது காலையில். நான் எங்கே வந்திருக்கேன், புளியந்தோப்பில் இருக்கிற கேஜிஎன் அரிஃபா பிரியாணிக்கு தான் வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி சுட சுட காலைல 3 மணிக்கு பறக்குதுங்க. உள்ளே போயிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. காலையில் 1 மணிக்கெலாம் இவங்க அந்த பிரியாணியோட ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. தம் ஸ்டைலில் தான் வந்து இவங்க அந்த பிரியாணி பண்ணுறாங்க. அதாவது ரைஸை தனியாக வடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அதை அந்த பிரியாணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டைல் பண்ணுறாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா சுட சுட அந்த பிரியாணி ரைஸை வந்து அழகாக ஃபஸ்ட்டு வடித்து எடுத்துடுறாரு. அண்டு அந்த அக்கா பார்த்திங்கன்னா எப்படி நம்மளால் ஒரு நாளைக்கு காலையில் எழுந்துக்கிறதே கஷ்டம். அவங்க நாங்கள் ஆல்மோஸ்ட் இது நாங்கள் ஷூட் பண்ணும்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:30 அந்த டைம் தான் மார்னிங். டெய்லி எப்படி இவங்க அந்த அளவுக்கு எழுந்து பண்ணுறாங்கன்னு தெரியல. ரொம்பவே எனர்ஜெட்டிக்காகவே அந்த டைமில் அவங்க உட்காந்து பண்ணிகிட்ருக்காங்க. காலையில் அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 2-வீலர்ஸ், அதுக்கப்புறம் வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து காரில் வந்துட்டு வேறு வேறு ஏரியாவிலேருந்து வந்து வாங்குறாங்க. அந்த இடமே ஒரே ஜகஜோதியாக இருக்குது. அண்டு அது மட்டும் இல்லை, அங்கே வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து அலமோது. அதாவது அந்த டோக்கன் வாங்கிட்டு அப்படியே க்யூவில் நிற்கிற மாதிரி அங்கே எல்லாம் நின்று அந்த பிரியாணி வாங்கிட்டுருக்காங்க. பிரியாணி மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலையில் சிக்கன் 65 அண்டு பீஃப் டவா ஃப்ரை, இது ரெண்டுமும் அவங்க அழகாக சூடாக பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா பிரியாணி மட்டும் இல்லாமல் நீங்கள் இதுவும் சைட் டிஷ்ஷும் வந்து ஆர்டர் பண்ணி டேஸ்ட் பண்ணலாம். நான் வந்து அதே மாதிரி காலையில் என்ன பெருசாக கூட்டம் இருந்துட போகுது, அப்படியே இருந்தாலும் ஓரளவுக்கு தான் கூட்டம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் அங்கே போனேன். அங்கே போனால் உட்காரத்துக்கே இடம் கிடைக்கலங்க, அது நீங்களே பாருங்கள், கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இருக்குது. எங்கே உட்காரதுன்னு கூட தெரியல. அந்த மாதிரி நான் வந்து நின்றுட்டு தான் வாங்கி சாப்பிட்டேன். பார்சலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து அடிச்சிட்டே இருக்காங்க. அண்டு அதுக்கும் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி தான் வாங்கணும். மினிமம் ஒரு 5 to 10 minutes நீங்கள் வெயிட் பண்ணால் தான் பார்சலே கிடைக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேட்சுக்கான பிரியாணி வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த அந்தாகாலியானவங்க நெக்ஸ்ட் பேட்சுக்காக ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுவும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சைமல்டேனியஸாக. இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி பண்ணிகிட்ருந்தாங்க. அண்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. தம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு தம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா சுட சுட பிரியாணி ஓப்பன் பண்ணாங்க. செம்மையாக இருந்தது பார்க்கறதுக்கு. நான் வந்து எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி அர்லி மார்னிங் 3 o'clockலாம் பிரியாணி போடணும் அப்படின்ற ஐடியா கான்செப்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டபோது அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அதுக்கு முன்னாடி மார்னிங் 6 AM தான் நாங்கள் போட்டுட்ருந்தோம் பிரியாணி. நிறைய பேர் வந்து இந்த லேட் நைட் ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட்டு, ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணுறவங்க வந்து எங்ககிட்ட வந்து கொஞ்சம் அர்லியாகவே போடுங்கன்னு சொல்லி ஸ்டார்டிங்லேருந்து கேட்டாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக போட்டு பார்த்தோம் 4 மணிக்கு. அதுவே வந்து நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இவங்களோட டேஸ்ட்டும் பிடிச்சி போனதுனால அவங்களோட பிரியாணியோட சேல்ஸ் நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 3 AM வந்து எங்களுக்குன்னே வந்து கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் அண்ட் பீஃப் பிரியாணி தான் எல்லா நாளும் இருக்கும். சண்டேஸில் மட்டும் மட்டன், சிக்கன் அண்ட் பீஃப் மூணுமே வந்து பண்ணுறாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அடுத்த பேட்ச் வந்துருச்சு பாருங்கள், அதுக்கு எவ்வளோ க்யூ வெயிட் பண்ணுறாங்க. இந்த கடையோட லொக்கேஷனை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸோ நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். Thank you.
நல்லாயிருக்கு பிரியாணி. மீஸ் வந்து நம்ம டெண்டராக இருக்கு. ஸோ பேசிக்காகவே நாங்களாம் பிரியாணி வெறியர்கள். இந்த மாதிரி அர்லி மார்னிங் வந்து சாப்பிட்றதே வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் வந்து கண்டிப்பாக இதே மாதிரி அர்லி மார்னிங் வந்து பிரியாணி வந்து சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. கொஞ்சம் சாப்பிட்லாம் வாங்க. அதுக்கப்புறம் என்ன ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அண்டு உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இதே மாதிரி நான் நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸை அடுத்து நான் போடும்போது நீங்கள் பார்க்கலாம். ஒன்று சாப்பிட்றோம் லைட் இல்லாமல் நம்ம சுற்ற போகிறோம்.